அனைவருக்கும் வணக்கம். தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று போற்றி வாழ்ந்த தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுடைய புகைப்படம் வைக்கப்பட்டிருந்த கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை நான் ஒரு சமூக வலைதளத்தில் பார்த்தேன். அதுவும் இல்லாமல் அதில் வந்து மாமன்னர் பூலித்தேவர் அவர்களுடைய புகைப்படமும் இருக்குது. திருநெல்வேலியில் வந்து அருவா அல்வா மட்டும் ஃபேமஸ் இல்லை, ஒற்றுமைக்கும் ரொம்ப ஃபேமஸு. ஏன்னா பூலித்தேவனுடைய படைத்தளபதியில் இருந்த வீரமிக்கவர் தளபதிகள் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வெண்ணிக்காலடி, ஒண்டிவீரன் அவர்கள், வெண்ணிக்காலடி அவர்கள், அதே மாதிரி வந்து மாபோஸ்கான், எல்லா சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுமே வந்து அவருடைய படைத்தளபதியாக இருந்திருக்காங்க, படை வீரர்களாக இருந்திருக்காங்க. மாமன்னர் பூலித்தேவருக்காக தன் உயிரையும் கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஐயா தெய்வீக திருமகன் தேசிய தலைவர் ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கும் அப்படித்தான். ஒரு நேரத்தில் வந்து இப்போதான் வந்து இந்த சமுதாய ரீதியாக வந்து எல்லோரும் சொல்கிறாங்களே தவிர, ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் அவர்களுக்கு வந்து உழைத்த சமுதாயம் என்பது வந்து சொந்த சமுதாயமும் இருக்குது, அதை விட அடுத்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக உழைச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலைக்கு தன்னுடைய வளர்ச்சிக்காக வந்து தேசிய தலைவர்களையும் இந்த நாட்டுக்காக தேசியத்திற்காக உழைத்த மாமன்னர்களையும் இழிவுபடுத்துகிறதே வந்து ஒரு வேலையாயிருச்சு. ஏன்னா இதுக்கு வந்து நம்மளும் வந்து பேச முடியும், இன்னொரு சாதியை வந்து நம்ம தப்பு தப்பாலாம் பேச முடியும், பேசினா நினைஞ்சிருவாங்க, மிதி போனால் ஒரு வழக்கு போடுவாங்க, வழக்கு போட்டால் என்ன ஒரு 10 நாள் உள்ளே வைப்பாங்களா, உள்ளே விட்டு ஒரு அதுக்கப்புறம் வெளியே வந்தால் ஒரு 15 நாள் செஷனில் கையெழுத்து போட வேண்டியிருக்கும், 15 நாளாக 30 நாளாக கையெழுத்து போட வேண்டியிருக்கும் காலையில் ஒரு 10 மணிக்கு. நம்மளும் பேச தெரியும், ஆனால் அது தவறு அப்படிங்கிறத வந்து என்னை வழி நடத்துகிறவங்களும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அடுத்த சமுதாயத்தை வந்து என்றைக்குமே இழிவாக பேசக்கூடாதுரா தம்பி, நம்ம வந்து நம்ம தலைவரை எந்த அளவுக்கு நம்ம மரியாதையாக வச்சுருக்கோமோ அதே நேரத்தில் அவங்களுடைய தலைவர்களையும் நல்ல மரியாதையாக வச்சுருப்பாங்க. நம்ம தலைவரும் வான் தலைவர்கள்லாம் சொல்லக்கூடாது, பொதுவான தலைவர்கள். எனக்கு இப்போ என்னுடைய நான் மதிக்கக்கூடிய ஒரு தலைவருடைய புகைப்படத்தினுடைய கண்ணாடி உடைக்கணும்னு எனக்கு என்ன வருத்தம் இருக்கோ அதே வருத்தம் உங்களுக்கும் இருக்கும். நான் வந்து இன்னொரு சமுதாயத்தில் பிறந்து எல்லா சமுதாயத்துக்கும் உழைச்சவங்க. ஏன்னா சொந்த சமுதாயத்துக்கு எந்த தலைவரும் உழைக்கலை. ஒரு சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தரை வந்து நான் போய் தப்பாக பேசுகிறது வந்து முறை அல்ல. அதனால் வந்து இதை வந்து நம்ம ஜாதி ரீதியாக கொண்டு போக வேண்டாம். ஏன்னா ரெண்டு ஒன்று அதாவது என்ன அப்பம்பேர் தெரியாமல் இருக்கும், அந்த நாய்கள் செஞ்ச ஒரு சில விஷயத்துக்காக வந்து ஜாதி ரீதியாக கொண்டு போகிறது வந்து தவறு. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிட்டேன், நீ வந்து உண்மையிலே உனக்கு வந்து ஒரு கிழிக்கணும் உடைக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தால் நீ என்ன செய்தனா ஒரு அறிக்கை விடு, நான் அந்த மாதிரி இந்த இடத்துல நான் கிழிக்க போகிறேன் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு உனக்கு தைரியம் இருந்தால் நீ சொல்லு, அப்போ உனக்கு தெரியும். அருவம் இல்லாமல் ஆள்னாத நேரத்தில் போட்டுக்கிட்டு அதை போய் கிழிச்சிக்கிட்டு உடச்சிக்கிட்டு வைக்கிறது வந்து ஒரு பொட்டத்தனமான வேலை, சரிதானா? ஏன்னா இது வந்து எப்படி தெரியுமா, ரோட்டில் உறவை எவனோ ஒருத்தர் மல்லு கட்டிட்டு கிடக்கணும் நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு நினைப்பான் பார்த்தியா, அந்த பேய் செய்கிற செயல். நீ வந்து பகிரங்கமாக சொல், நான் இந்த இடத்துல வச்சு நான் உடைக்க போகிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் வாங்கன்னு சொல்லு, அந்த நேரம் உனக்கு தெரியும். யாரும் இல்லாத நேரத்தில் அருவம் இல்லாமல் உடைக்கிறது வந்து வீரமான செயல் அல்ல.